श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम अक्षीनकल्मषरसोऽपि तवानृशं स्यात् लक्ष्मी समक्षमपि विज्ञापयाम्यभीतः भक्तोपमर्दरसिकस्वयमल्पबुद्धेः यन्मन्यसे मम हितं तदुपाददीथाः। 24வது பத்தியம் ஸ்ரீ தேஹலீஷ ஸ்துதி. தனக்கு எது நன்மை என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தி இல்லை, அல்ப புத்தியாக உடையவன். அதனால் தேவரீரே, எமக்கு எது நன்மையோ அதை ஹிதமோ அதை செய்ய வேண்டும்னு இங்கே பிரார்த்திக்கிறார். தான் எப்படிப்பட்டவன் சொல்லச்சே, அக்ஷீன கல்மஷரசகா அப்படின்னு சொன்னால், குறைவில்லாமல் பாபங்களை பண்ணி அதிலிருந்து ஒரு இன்பத்தை அடையக்கூடியவன் தன்னை சொல்லிக்கிறார். இது வந்து ஸ்தோத்திரத்தில் நந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரஷோ என்ன மயாகதாயின்ற ரீதியில் அவ்வளவு பாபங்களே செய்தவன் அங்கே ஆள வந்து அதனை தன்னையே தன்னை பற்றி பிரகடனப்படுத்துகிறார். அதனால் சுவாமி இங்கே போன பத்தியத்தில் சொன்னார், அஞ்ஞானமான சாகரத்தில், அதாவது அஞ்ஞான சம்சார சாகரத்தில் மறுபடியும் மறுபடியும் விழக்கூடிய தன்மையை உடையவன் நான். நீ தேவரீரே, என்னை கையெடு, உம்முடைய குணம் என்னும் கயிறால் தூக்கிவிட வேண்டும் சாதிச்சார். இங்கே அதே மாதிரி அக்ஷீன கல்மஷ ரசகான தன சொல்லிக்கிறார். சொல்லிவிட்டு நீர் உமக்கு சுவாபாவிகமாகவே ஒரு குணம் உண்டு, என்னென்னா ஆண்டு சம்சயம். ஆண்டு சம்சயம்னா தயை, நீர் தயையோடு இருப்பவர். மேலும் உன் பக்கத்தில் பிராட்டிகள் இருக்கா, அதனால் அபய நிர் அபீதக பயமில்லாமல் நான் வந்து என்னுடைய பிரார்த்தனையை வெளிப்படுத்துகிறேன். நீர் வந்து எனக்கு என்ன ஹிதமோ அதை தேவரீரே செய்ய வேண்டும்னு அழகாக இங்கே பிரார்த்திக்கிறார். இந்த பத்தியங்கள்லாம் பார்க்கச்சு நித்தியமே அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணால் நமக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. பெருமாளுக்கு நம்ம விசாரம் பண்ணலாம் அங்கங்கே. பெருமாளுடைய தய பெருசா, பிராட்டியோடைய தய பெருசான்லாம் சும்மா நம்முடைய சந்தோஷத்துக்காக பண்ணலாம். அப்போது தேசியனுடைய வச்சனங்களே அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே இருக்குது. ஸ்ரீசுத்தியில் வரைச்சு ஆபன் ஆர்த்தி பிரசமன விதௌ பத்த தீக்ஷச விஷ்ணோஹோ அப்படின்னு ஒரு தீட்சையோடு இருக்கான் எம்பெருமான். என்னன்னு கேட்டால், தன்னுடைய ஆசிரதாளுக்கு துக்கத்தை போக்கணும் அப்படின்ற விரதத்தோடு இருக்கானா. அந்த மாதிரி அங்கங்கே சுவாரஸ்யமான பத்தியங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. இதை கொண்டு நாம் ஒரு விவாதம் கூட பண்ணி பார்க்கலாம் போல இருக்கு. அப்படி நீ இயல்பாகவே ஆண்டு சம்சம்ன்ற ஒரு குணத்தை உடையவன், அதற்கு மேலே பிராட்டியவன் பக்கத்தில் இருக்க, அதனால் தைரியமாக விஜயாபிக்கிறேன்னு இந்த பத்தியத்தில் வெளிப்படுத்துகிறார். அப்போது பக்தோபமர்த ரசிக்க, பக்த உபமர்த ரசிக்க, பக்தோபமர்த சஹன்னு முன்னாடி பார்த்தோம். சஹன்னு சொன்னால் கூட வெறுமை பொறுத்துக்கிறது தான், பல்ல கடிச்சுன்னு இருந்தேன்னு சொல்கிற உயக்கம் ஒன்று நம்ம கூட சொல்கிறோம். ஆனால் இங்கே ரசிக்கன்னு போட்டுட்டது. அந்த இடைகையில் மூன்று ஆழ்வார்கள் நெருக்க அந்த நெருக்கத்தையே ஒரு தனக்கு ஆனந்த அனுபவமாக நசிச்சுருந்தானா, அதான் பக்தோப மருத ரசிக்க உபாததீதாக. இதுதான் கிரியாபதம். இது தானிய தானியன் தாத்து. அந்த தானிய தாத்துவில் இது காசலில் நிச்சில் போயிட்டு ஆத்மனே பதத்தில் விதிலிங்கில் மத்தியம புருஷம் மத்தியம புருஷா ஏக வச்சனம். அதுலேயும் உப ஆ ரெண்டு உபசர்க்கம் இருக்குது, இதில் கொஞ்சம் கடினமான ரூபம் இது. அதான் உபாததீதாக, தத்தே அப்படி போகும் அது. உபாததீதாக காசல் வேண்டாம், இதுலேயே வச்சு சுவாபாவிகமாக வச்சுக்கலாம். அதில் வரைச்சி அணிச்சிலேயே உபாததீதாகனு அந்த ரூபம் போகிறது. செய்ய வேண்டும் தாத்பரியம் மறது. இப்போது நீரே செய்ய வேண்டும், தத்து உபாததீதாக, அதை நீர் செய்ய வேண்டும். எது எது மம ஹிதம் ஸ்வயம் மன்யசே, எது மம அடியனுக்கு ஹிதம் நன்மை என்று ஸ்வயம் மன்யசே எண்ணுகிறீரோ, நீர் நினைக்கிறீரோ, அதை உபாததீதாக எமக்கு செய்ய வேண்டும் போட்டுண்டர். ஏன் உமக்கு யோசிக்கக்கூடிய புத்தி இல்லையான்னு கேட்டால், அல்ப புத்தேகே மமான்னு போட்டுண்டர். மமாக்கு அல்ப புத்தேகேன்றது விசேஷனம். புத்திஹி இகாராந்தக சீலிங்க சப்தம் மதி மாறி, புத்தேகேன்றது மதேகே ஷஷ்டி விபக்தி, அல்ப புத்தேகேனா சிற்றறிவு. அறிவெல்லாம் கூட இருந்துடலாம், அறகுறையான அறிவு இருந்தால் அது ரொம்ப ஆபத்தானது. தன்னை அப்படி சொல்லிக்கிற அல்ப புத்தேகே மம, எது ஹிதம் ஸ்வயம் மன்யசே தது உபாததீதாக.
இதை வந்து ஃபார்முலா ஒரு விஜயாபனம் பண்ணுறார். அக்ஷீன கல்மஷ ரசா அப்பி, அக்ஷீன கல்மஷ ரசோப்பின்னு அர்த்தது. க்ஷீணம்னா குறையாது, க்ஷீணிச்சு போயிடுதுன்னு சொல்கிறோம். அக்ஷீணம்னா குறையாதது, கல்மஷம்னா பாப்பம், அதில் ரசா குறைவுபடாத பாப்பங்களில் ஒரு சுவையை உடையவன், மேலும் மேலும் அவைகளே செய்யக்கூடிய தன்மையை உடையவன், அது யார்? நான். அக்ஷீன கல்மஷ ரசா, இது சுவாமி தன்னை இந்த பதத்தினால் குறிப்பிடுறார். அப்பினா அப்படி இருந்தாலும், அதான் அக்ஷீன கல்மஷ ரசோபி அப்படி இருந்தாலும், தவ ஆண்டு சம்சியாத், தவனா உன்னுடைய, தவத்தே நிஷம்சகன்னு சொன்னால் அது அடுத்த வாளுக்கு தீமையை விளைவிக்கக்கூடியவன், கருணை இல்லாதவன், நிஷம்சக பாபிஷ்டகன்னு சொல்கிறோம். அப்போ ஆண்டு ஆண்ட உபசர்க்கம் சிறச்சு என்ன கேட்டால், இல்லை அன்றுஷம்சக, அன்றுஷம்சகன்னு சொன்னால் அப்படி தீமையை விளைவிக்காதவன், கருணையுடையவன். அந்த அன்று சம்சகாவோட பாவம் தான் ஆண்டு சம்சியம். ஆண்டு சம்சியம்ன்றது அப்போ கருணை, ஆண்டு சம்சியாத்துங்கிறது அதனுடைய பஞ்சமி பக்தி, கருணையினால் அப்படின்னு தாத்பரியம். இது ஹேத்துக்காக பஞ்சமி போட்டிருக்கார். தவ ஆண்டு சம்சியாத்து, தவாண்டு சம்சியாத்து, உமது கருணையினால் அபீதா, தைரியமாக இருக்கேன், நீரே கருணையுடையவர். அதற்கு மேலே இன்னொரு காரணம் இருக்குது அடியன் பயமில்லாமல் இருக்கிறதுக்கு, என்னன்னு கேட்டால், லக்ஷ்மி சமக்ஷம் அப்பி, பிராட்டியும் கூட இருக்கிறதுனால புருஷகார பிரபத்திக்கும், புருஷகார பிரபத்தியை முன்னிட்டு உம்முடைய திருவடியில் அடியன் பிரபத்தி செய்கிறேன் என்ற ரீதியில் விஜ்ஞாபயாமி விண்ணப்பம் செய்கிறேன், விஜ்ஞபயாமி விண்ணப்பம் செய்கிறேன்னு அர்த்தம். இப்போ ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா, பக்தோபமர்த ரசிக்க அக்ஷீன கல்மஷ ரசோபி தவாண்டுஷம் சாத்து அபீத விஜ்ஞபயாமி லக்ஷ்மி சமக்ஷம் அப்படி விஜ்ஞபயாமின்னு சொன்னால், திரு பெருமாள் பிராட்டி கூட இருக்கச்சேயும் விஜாபனம் பண்ணுறேன். எப்படி இளைய பெருமாள் சப்ராத்து சரணவு காடம்னு இதில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரைச்சே சீதாதேவி அங்கே பக்கத்தில் இருக்கச்சேவே விஜாபனம் பண்ணுறார், என்னையும் காட்டுக்கு ஆயுஷின்னு போனோம்னு. அது மாதிரி இங்கே லக்ஷ்மி சமக்ஷம் அப்படி ரெண்டு அப்பி போட்டுண்டர், அங்கே பிராட்டியினுடைய பிரசன்ஸ்லேயும் அவள் இருக்கச்சேவும் விஜ்ஞபயாமி அல்பபுத்தேகே மமயத்து இதம் ஸ்வயம் மன்யசே தத்து உபாததீதாக பக்தோபமர்தரசிக்க, பக்தர்களுடைய முதலாழ்வார்களுடைய நெருக்கத்தை ரசித்தவனே, அக்ஷீன கல்மஷ ரசக அப்பி, குறைவுபடாத குறைவில்லாத பாபங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு ரசனையை உடையவன், சுவையை உடையவனாக இருந்தாலும், அபி சப்தத்துக்கு அப்படி இருந்தாலும், தவ ஆண்டு சம்சியாத்து உம்முடைய கருணையினாலும், அபீதா பயமில்லாமல் இருக்கேன், அங்கே கருணையினால்னு சொன்னதுனால என்னாச்சுன்னு கேட்டால், மேலே லக்ஷ்மி சமக்ஷம் அபி, மேலும் பிராட்டி கூட இருக்கிறதுனால அவளையும் முன்னிட்டு அப்படின்னு தாத்பரியம் வருது. விஜ்ஞபயாமி, விஜ்ஞபயாமின்றது விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன், விண்ணப்பம் செய்கிறேன். என்னன்னு கேட்டால், அல்பபுத்தேகே மம, மிகவும் சிறிய அறிவை படைத்தவனான எனக்கு, அடியனுக்கு, எது ஹிதம், எது ஹிதமோ ஸ்வயம் மன்யசே தது உபாததீதாக, அதை தேவரீரே பண்ண வேண்டும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார் 24வது பத்தியத்தில். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹா.